ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஒரு டைலரிங் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கான கடை கிடைக்காம ரொம்ப தேடிட்டே இருந்தோம். ஃபைனலி ஒரு கடை கிடச்சிருக்கு. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு நாலு கடை இருக்கும். அதில் லாஸ்ட்டு கடை வந்து நான் இப்போ எடுத்துருக்க கடை. இப்போ இங்கே கடையில் வந்து கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு. அப்போ நான் நிற்கிற இல்லைங்களையா, இதுதான் வந்து கடை. பெரிய கடைலாம் இல்லை, சின்ன கடை தான் இது. இப்போ இங்கே என்ன வேலை போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அங்கே கடை வந்து மளிகை கடை இருந்துச்சு. அவங்க வந்து ரெண்டு கடையும் வந்து ஒன்றா வச்சு மளிகை கடை நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு கடை வேணாம், ஒரு கடை போதும் அப்படின்னு சொன்னதுனால சென்டரில் செவுர் வச்சுட்ருக்காங்க. அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. இன்னும் ரெண்டு மூணு நாள் நம்மளுக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நம்ம டைலரிங் ஷாப்புக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி ஆகணும். புதுசுன்றதுனால ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால கொஞ்சம் எப்படி வாங்கணும் எது வாங்கணும் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் வந்து எல்லாமே யூடியூப் தான். யூடியூப்பை பார்த்து திருச்சி பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்க எல்லா கடையும் விசாரித்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்க கடையில் நாங்கள் சர்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கடைக்கு போய் தான் எல்லா திங்ஸும் வாங்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே வந்து ரேக் வாங்க வந்திருக்கோம். அதாவது ஷோகேஷ் ரேக் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே வாங்க வந்திருக்கோம். இந்த கடையுமே நம்ம வந்து யூடியூப்பை பார்த்து தான் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். இது திருச்சியில் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து புதுசான பொருள் அவங்களே ஆர்டர் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. கலரும் நிறைய கலர் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு என்ன கலர் கேட்குறமோ என்னென்ன திங்ஸ் கேட்குறமோ அந்த மாடல் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே தான் அந்த வந்து ஷோகேஷ் இங்கே தான் வாங்கினேன். ரேக்கு அது இல்லாமல் என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ எல்லாமே இங்கே தான் வாங்கியிருந்தேன். புதுசாக செஞ்சு கொடுத்தாங்க. கலர் பார்த்திங்கன்னா க்ரீனு எல்லோ அதெல்லாம் பிங்க் அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து ப்ளூ கலர் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அந்த கலர்லேயே பார்த்திங்கன்னா ப்ளூ தான் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருந்தது. பிங்க் நல்லா இருந்தது, ஆனால் வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த கலர் வெளியில் தெரிஞ்சுங்க இல்லையா, இந்த ப்ளூ தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவங்ககிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம். இவங்க நம்ம இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த வேலை நம்மளுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இது போல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டைட்டாக தான் இருந்துச்சு. தேவையான எல்லா பொருளுமே நம்ம போய் போய் பார்த்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். அவங்களே முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கடையோட என்ட்ரன்ஸ். இதுதான் ரொம்ப பெரிய கடைலாம் நார்மலான கடை தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பீஸ் தான். மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனிங் துணி டைலரிங் தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிறதுக்காக இங்கே அகமது பக்கத்தில் இந்த கடை இருக்குது. இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடை தான். இங்கே நான் டைலர் ஷாப்பிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு தேவையான அதாவது வீட்டில் தைக்கும்போது அதுக்கு தேவையான எல்லா துணியுமே இங்கே தான் வாங்குவேன். கிளாத்லாம் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கடை வந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தான் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். லைனிங் அந்த லேஸ் ஐட்டம் கேன் என்னென்ன டைலரிங் திங்ஸ் எல்லாமே ஊசி நூல் எல்லாமே இங்கே தான் வாங்கியிருந்தோம். நிறைய கலெக்ஷன் இங்கே இருந்தது. வெரைட்டியும் ஓகே, ப்ரைஸும் நல்லா ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ரொம்பலாம் இலவலாம் நார்மலாக இருந்தது. இங்கே தான் எல்லாமே வாங்கினோம். இப்போ ஒரு லைனிங் பீஸ் எடுத்திங்கன்னா ஒரு பிங்க் கலர்னு எடுத்திங்கன்னா பிங்க் கலரில் நிறைய வெரைட்டி இருந்தது. அதேமாதிரி க்ரீன் எடுத்திங்கன்னா க்ரீனில் நிறைய கலர் சேஞ்சஸ் இருந்தது. அதனால் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கின வீடியோ மட்டும் இதில் வந்து உங்களை போட முடியல. அது கொஞ்சம் கும்பலாக இருந்துச்சுனால என்ன நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. ஜாக் மிஷின் தான் வாங்கியிருக்கோம். மூணு மிஷின் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணோம். அந்த கடையில் வந்து மூணு மிஷின் போடுற அளவுக்கு இடம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து மிஷினை போட்டுட்டால் வந்து கஸ்டமர் வந்து அளவெல்லாம் எடுக்கிறது உள்ளே தான் வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக அடைச்சி வச்ச மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் சரி வரான்ட்டு பேக்கில் கொஞ்சம் இடத்த விட்டுட்டோம். ஒரு ரெண்டு மிஷின் மட்டும் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஷோகேஷ் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ரெண்டு மிஷின் தான் வாங்க முடிஞ்சுது. பாருங்கள், க்ரீன்லேயும் வாங்கினோம். க்ரீன்லேயும் ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது. ரெண்டு மூணு நிறைய கலர் இருந்தது. இப்போ கீழே இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க பீஸ் தான், லைனிங் பீஸ் தான். ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது என்னென்ன ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்ணி தான் வந்தோம். நோட் பண்ணிவிட்டு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின் வீடியோ இல்லாமல் மற்ற எல்லா வீடியோவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி யாராவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன வாங்கணும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வாங்குங்க. எல்லாமே நாங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கினால தான் எங்கள் ஷாப்பிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தான். இந்த நூல்லாம் வாங்க போனது ஒரு நாள், அந்த ஷோகேஷ் போனது ஒரு நாள். மற்ற வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம்.
இப்போ நம்மளுக்கு ஷோ கேஸ் வந்து 1 வீக் கழிச்சு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தவொடனே ஷெல்ஃப்லாம் வந்து அடைச்சிட்டு இதை நம்ம வாங்கி வச்சுருக்க திங்ஸை வந்து அடுக்கி வைக்கணும். அதுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 2 நாள் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி பேனருக்கு அதை எல்லாருக்குமே சொல்லி வச்சிட்டோம். இப்போ அப்படியே கடை ஓப்பன் மட்டும்தான், முக்கால்வாசி வேலை முடிஞ்சு கொஞ்சம் வேலை மட்டும்தான். எங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாமே ஃபினிஷ் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாமே எல்லா திங்ஸுமே ஓவரால் வாங்கிட்டோம். கடையும் ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களுக்கு யாருக்காவது இந்தமாதிரி கடை ஓப்பன் பண்ணணும்னு ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு எல்லாமே வந்து ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கடை ஓப்பனிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.